إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صدق الله مولانا العظيم وقال تبارك وتعالى ومن يطع الله والرسول فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين صدق الله مولانا العظيم فقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் ரப்புல் இஸ்ஸத்தாகிய ஹக்கு சுபஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் ஸலாமும் எம் நெஞ்சில் நிறைந்திருக்கின்ற, எம் உள்ளத்தோடு தொட்டிருக்கின்ற, எம் வாழ்க்கையில் மறக்க முடியாத, அகற்ற முடியாத காருணிய வள்ளல் மாநபி முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் கண்ணியத்துக்குரிய அஹ்லுல் பைத்துகளான குடும்பத்தினர்கள் மீதும், ரசூலுல்லாஹுவை அணு அணுவாக அன்பு கொண்டு வாசம் கொண்டு பின்பற்றிய உத்தம சஹாபா தோழர்கள் மீதும், இஸ்லாத்தை குர்ஆனுடைய ஹதீஸுடைய அடிப்படையிலே எங்களுக்கு எடுத்து தந்த நம் முன்னோர்களான சலஃபு சாலிஹீன்களாகிய நல்லடியார்கள், இறைநேசர்கள், வலிமார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு ஹக்கு சுபஹானஹு வ தஆலா இந்த சிறப்பான காலை பொழுது நேரத்திலே நல்லடியார்களான சாலிஹீன்கள் ஒன்று கூடி இருக்கின்ற இந்த சிறப்பான மஜ்லிஸிலே ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லுல் பைத்துகளாகிய குடும்பத்தினர்கள் வீட்டிருக்கின்ற சிறப்பான மஜ்லிஸிலே அல்லாஹு தபாரக வ தஆலா எமது சலவாத்தையும் சலாமையும் அவர்கள் மீது சொல்லி அருள்வானார். எனது கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய மௌலானா அவர்களே, இங்கு வீட்டிருக்கின்ற பிரமுகர்களே, உலமா தகைகளே, சகோதரர்களே, தரீக்காவின் இஹ்வான்களே, முஹிப்பீன்களே, முரீதீன்களே, எமது நிகழ்ச்சிகளை செவிமடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்புள்ளம் கொண்ட முஸ்லீம் சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய அரும ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நினைவுபடுத்துகின்ற, அவர்களை பற்றி சிந்திக்குகின்ற, அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றுவதற்காக ஒவ்வொருவர்களும் முயற்சி எடுக்குகின்ற ஒரு சிறப்பான ஒரு மஜ்லிஸிலே நாம் எல்லோரும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் எல்லா உம்மத்துகளும், உலகத்தில் வாழ்கின்ற எல்லா முஸ்லீம் சமுதாயமும் ரசூலுல்லா தேவை, ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை தேவை, அவர்களை பின்பற்ற வேண்டும், அவர்களுடைய நமூனாக்களை எடுத்து நடக்க வேண்டும், அவர்களுடைய ஹதீசுகளை சொல் செயல்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்று துடியாக துடிச்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த ரசூலுல்லாவுடைய முன்மாதிரிகளையும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் நமூனாக்களையும் மக்களுக்கு முன்னால் எடுத்தோதுகின்ற, எடுத்து சொல்லிக் கொடுக்குகின்ற ஒரு சிறப்பான ஒரு மஜ்லிஸிலே நாம் எல்லோரும் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தபாரக வ தஆலா காருணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை பின்பற்றுவதை, அவர்கள் மீது அன்பு வைப்பதை, அவர்கள் மீது நேசம் வைப்பதை, அவர்கள் மீது சலவாத்து ஓதுவதை அல்லாஹு தபாரக வ தஆலா எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறார். அதன் நிமித்தம்தான் நாம் எல்லோரும் ஒன்று கூடி அந்த ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்து அவர்களுடைய மதுஹுகளை ஓதி அவர்களுடைய சீராக்களை வாழ்க்கை வரலாறுகளை மற்றவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு சிறப்பான மஜ்லிஸ்களை தான் நாடுகளில், முழு உலகத்திலும், முழு நாடுகளிலும், முழு கிராமங்களிலும் அந்த ரசூலுல்லா பிறந்த இந்த சிறப்பான மாதத்திலே அந்த ரசூலுல்லாஹுவை இந்த உம்மத்துகள் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ரசூலுல்லாஹுவை நினைவுபடுத்துவதை, அந்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை ஞாபகப்படுத்துவதை உலகத்துக்கு யார் முதல் அறிமுகப்படுத்தி வைத்தார்கள்,
என்னை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள், எனக்காக நீங்கள் விளையாடுங்கள், என்னை நீங்கள் ஞாபகப்படுத்தி உங்களை உங்களுடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், என்னை ஞாபகப்படுத்துவதனால் என்ன சிறப்பு இருக்கிறது என்பதை எங்களுக்கு யார் சொன்னார்கள், யார் காட்டி தந்தார்கள், அவைகளையும் குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து தான் நாம் இன்று பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம். இவைகள் பிதுஅத்தும் அல்ல, சிறுக்கும் அல்ல. ரசூலுல்லாஹ்வை நினைவுபடுத்துவதை ரசூலுல்லாஹ் தான் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். நாம் எல்லோரும் அறிந்த செய்தி புகாரியிலே வருகின்ற அற்புதமான சிறப்பான ஹதீஸ், ரசூலை அக்கரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே சஹாபா தோழர்கள் நாக்களிலே கிழமையிலே பிடிக்குகின்ற நோம்பிலே புனிதமான திங்கட்கிழமை நாள் ரசூலுல்லாஹ் நோம்பு நோப்பார்கள். முஸ்லிமிலே வருகின்ற ஹதீஸை நாம் படிக்கின்றோம், பார்த்திருக்கின்றோம். காரூணிய வல்லல் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே நீங்கள் ஏன் திங்கட்கிழமை நாள் நோம்பு படிக்கின்றீர்கள், அந்த நாளிலே இருக்கின்ற சிறப்புகள் உயர்வுகள் என்ன, நாம் படித்த வரலாறு, நாம் படித்த ஹதீஸ், கேட்ட ஹதீஸ், சையதுல் அய்யாம் யௌமுல் ஜும்மா, நாக்களிலே சிறந்த நாள், நாக்களிலே தலை நாள், கிழமையிலே வருகின்ற வெள்ளிக்கிழமை நாள் என்பதை நாம் படித்து தெரிஞ்சு வகுத்து வைத்திருக்கிறோம். அந்த நாளை நாம் சிறப்புப்படுத்துகின்றோம், உயர்வுபடுத்துகின்றோம். அந்த நாளையிலே குளிப்பதை அல்லாஹ் எங்களுக்கு சுன்னத்தாக்கி ஷரியத்திலே அல்லாஹ் தந்திருக்கிறான். மற்ற நாளைகளே குளிப்பது சுன்னத்து என்று வந்தில்லை, குளிக்கலாம், குளிப்பதற்கு தடை இல்லை. ஆனால் வெள்ளிக்கிழமை நாளையிலே நறுமணம் பூசுவது, வெள்ளாடை உடுப்பது, அன்றைய தினத்திலே அதிகாலைகளே குளிப்பது, அதிகாலைகளே அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நோக்கி நடப்பதையெல்லாம் இஸ்லாமிய ஷரியத்திலே ரசூலை அக்கரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் அந்த நாளுடைய சிறப்பை, புனிதமான வெள்ளிக்கிழமை நாள் யௌமுல் ஜும்மாவுடைய நாளுடைய சிறப்பை எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். இதுவெல்லாம் படித்து உணர்ந்த சஹாபா தோழர்கள், இதுவெல்லாம் தெரிந்து கொண்ட சஹாபா தோழர்கள் காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் திங்கட்கிழமை நாள் நோம்பு நோக்குகின்றீர்கள், நோம்பு பிடிக்குகின்றீர்கள், அந்த நாளையிலே நீங்கள் ஏன் நோம்பு பிடிக்கிறீர்கள், அதனுடைய சிறப்பை சொல்லி வைத்தால் எங்களுக்கு நன்றாக இருக்கும் என்று சஹாபா தோழர்கள் காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவிடத்திலே கேட்கிறார்கள். காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விளக்கம் கொடுக்கிறார்கள், திங்கட்கிழமையினால் அவர்கள் நோம்பு பிடிப்பதற்குரிய காரணம் என்ன என்பதை தெளிவுபடுத்துகின்றார்கள். ஃபீஹி உலித்து வஃபீஹி உன்ஸில அலையல் குர்ஆன். சஹாபா தோழர்களுக்கு இந்த உம்மத்துகளுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அந்த நாளையிலேதான் நான் பிறந்தேன், அந்த நாளையிலேதான் அற்புதமான அல் குர்ஆன் இந்த உலகத்துக்கு இறக்கி வைக்கப்பட்டது. ரெண்டு சிறப்புகள் திங்கட்கிழமை நாளுக்கு காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஒன்று ரசூலுல்லாஹ் பிறந்த சிறப்பான நாள், இரண்டு அற்புதமான அல் குர்ஆனை பின்பற்றுகின்ற இந்த உம்மத்துகள், அல் குர்ஆனை பின்பற்றுவோம் என்று ஓங்கி ஒலிக்குகின்ற இந்த உம்மத்துகள், அல் குர்ஆன் தான் எமது நமூனா என்று சொல்கின்ற இந்த உம்மத்துகள், அந்த குர்ஆன் இறக்கப்பட்ட நாளும் திங்கட்கிழமை நாள் என்பதை முஸ்லிமுடைய ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த இரண்டு நாள், இந்த இரண்டு அற்புதம் நிகழ்ந்த இந்த திங்கட்கிழமை நாள், ஆகையினால இந்த திங்கட்கிழமை நாளை நான் ஹுரமத்தோடு தாலீம், அவைகளை நான் தக்ரீம் பண்ணுகின்றேன், அந்த நாளை நான் கண்ணியப்படுத்துகிறேன் என்று காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை நாள் நோம்பு பிடித்த அன்றைய நாள் அவர்கள் பிடிச்ச நோம்புக்குரிய காரணத்தை சஹாபா தோழர்களுக்கு காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி தருகிறார். ஒரு நாளை நோம்பு பிடிப்பதன் மூலம் கண்ணியப்படுத்தப்படுமாக இருந்தால், இபாதத்தின் மூலமாக, வணக்க வழிபாடின் மூலமாக ஒரு நாள் கண்ணியப்படுத்தப்படுமாக இருந்தால், அந்த நாள் சிறப்புக்குரிய நாளா இல்லையா என்பதை இந்த உம்மத்துகள் தான் முடிவுக்கு வர வேண்டும். நாம் இன்றைக்கு நோம்பு பிடிச்சு இந்த நாளை சிறப்புப்படுத்துவதில்லை. ரசூலுல்லாஹ் பிறந்த நாள் அந்த அளவுக்கு நாம் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். இருந்தாலும் நாம் ரசூலுல்லாஹ்வுடைய புகழை ஓதுகின்றோம் சந்தோஷத்தினால், அந்த ரசூலுல்லாஹ்வுடைய சீராக்களை வழிமுறைகளை எடுத்து மக்களுக்கு முன்னால் வைக்குகின்றோம், அந்த ரசூலுல்லாஹ்வை நினைவு